الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ذاق طعم الإيمان من رضي بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாருக்கும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அவர்களுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவ்லியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனித குலத்தினுடைய படைப்பின் அதிகாரத்தை தன் கையில் வைத்திருப்பது போலவே அவனுக்கு கட்டுப்பட்ட அடியார்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உத்தரவிடுகிற அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கிறார். திருக்குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, அலா லஹுல் கல்கு வல் அம்ரு தபாரகல்லாஹு ரப்புல் ஆலமீன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கே சொந்தம் படைப்பதும் உத்தரவிடுவதும். படைக்கிற அதிகாரம் அவன் கையில், வேறு யாரும் படைத்து விட முடியாது. அதுபோல மனித குலத்திற்கு உத்தரவிடுகிற அதிகாரம் அவன் கையில், வேறு யாராலும் உத்தரவிட முடியாது. தபாரகல்லாஹு ரப்புல் ஆலமீன், பாக்கியம் பொருத்தியவன் அகிலத்தார்களின் ரப்பு என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு இடத்தில் சொல்லுவார். வேறொரு வார்த்தையில் குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, இதில் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அதுவும் அல்லாஹுக்கே சொந்தம், வேறு யாரும் சட்டம் இயற்றிவிட முடியாது. வேறு யாருடைய சட்டத்திற்கும் முஸ்லிம்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுவை விட அழகிய சட்டத்தை இந்த உலகத்திற்கு வேறு யாராலும் தர முடியாது. தொடர்ந்து மனிதர்கள் இயற்றிய சட்டங்கள் எல்லா நாடுகளிலும் மாற்றப்படுவது என்பது மனித சட்டத்தினுடைய தோல்விக்கடையாது. சட்டங்களை திருத்திக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லது மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், அல்லது ஒரு காலத்திற்கு பொருத்தியது இப்போது பொருத்தவில்லை என்கிறார்கள். எனவே கூடுதல் குறைவுகளுக்கு மனித சட்டங்கள் உள்ளாக்கப்படுகிறது. இஸ்லாமிய சட்டங்கள் அப்படி அல்ல. சுமார் 1400 ஆண்டு கால இதனுடைய தொடர்ச்சியான வெற்றி அதற்கு சாட்டு. 1400 வருஷமாக மாறவில்லை, மாற்றம் தேவைப்படவில்லை. மாற்றம் வேண்டும் என்று சொன்னவர்கள் நிலையாக நிற்கவில்லை. இதுவெல்லாம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட சட்டங்களின் நிறைவுக்கு அடையாது. அதனால்தான்
வசனத்தில் இந்த மார்க்கம் பூர்த்தி அடைந்து விட்டது என்று இறைவன் பிரகடனப்படுத்துகிறார். பூர்த்தி அடைந்து விட்டது என்றால் என்ன பொருள்? எல்லா சட்டங்களும் இங்கே நிறைவாகிவிட்டது. திருத்தங்களின் தேவையில்லை, மாற்றங்களுக்கும் மறுபரிசீலனைக்கும் அவசியம் இல்லை. உலகத்திலே வாழ்கிற எந்த கோணையில் வாழ்ந்தாலும் அந்த முஸ்லிம் எங்காவது ஒரு இடத்திலே நின்று கொண்டு எனக்கு இந்த மார்க்கம் வழிகாட்டவில்லை என்று சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் வாழும் எந்த தரப்பினராக இருந்தாலும் அவர்களுக்கான தெளிவான வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இந்த மார்க்கத்தை இறைவன் பரிபூர்ணமாகிவிட்டது என்று அறிவிக்கிறான். இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே முஸ்லிம்கள். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே முஸ்லிம்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானின் சுவையை அவனே சுவைத்தவர். யார் தெரியுமா? அல்லாஹுவை ரப்பென்று ஏற்க வேண்டும், இஸ்லாமை மார்க்கம் என்று ஏற்க வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நபியும் ரசூலன் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்று ஏற்க வேண்டும். யார் இந்த உறுதிமொழிக்குன்னார வருகிறார்களோ அவர்கள் இஸ்லாமிய சட்டங்களை மட்டுமே பின்பற்றுவார்கள். அல்லாஹுவை ரப் என்று நம்புகிறோம், இஸ்லாம் மட்டுமே வழிகாட்டுதலுக்குரிய மார்க்கம் என்று நம்புகிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்களின் அல்லாஹுவின் தூதர் என்று நம்புகிறோம், இவர்களுக்கு வேறு யாருடைய சட்ட வரையறைகளோ உபதேசங்களோ வாழ்வியல் வழிகாட்டுதல்களோ இவர்களுக்கு தேவையில்லை என்பது தெளிவு. திருக்குர்ஆனின் வழிநெடுகிலும் யூத கிறிஸ்தவ மக்களை பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைத்து பேசுகிற இறைவன் அவர்களின் மீது பிரதான குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறார். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்ன சட்டங்களை விட்டுவிட்டு அவர்களுடைய மத குருமார்களும் பாதிரிகளும் எந்த சட்டம் சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அந்த மதத்தின் மீது அல்லாஹ் வைக்கிற குற்றச்சாட்டு. இத்தகது அஹ்பாரகும் ரூபானகும் அர்பாகும் மித்தூனில்லா, பாதிரிகளை தேவாலயங்களிலே இருக்கிற குருமார்களினுடைய சட்டங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவர்களை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருவர் வேத மதத்திலே இருந்து வெளியே வந்து இஸ்லாத்திலே சேருவதற்கு வருகிறார், கிறிஸ்தவ சமயத்திலே இருந்து வருகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்கிறார், அவருக்கு அதி இப்னு ஹாத்தம் என்று பெயர். புகாரி ஷரீஃபில் அவரை பற்றிய ஹதீஸ் வருகிறது. அதி இப்னு ஹாத்தம் அவர் சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்னார்கள், இத்தகது அஹ்பாரகும் ரூபானகும் அர்பாபும் மின் தூணில்லா, நீங்கள் உங்கள் பாதிரிகளை வணங்க ஆரம்பித்து விட்டீர்களே, நீங்கள் உங்கள் மதகுருமார்களை வணங்க ஆரம்பித்து விட்டீர்களே என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மறுத்து பேசினார், லஸ்னா நஅபுதுஹும், நாங்கள் வணங்கலை, நாங்கள் யாரும் மதகுருமார்களை பாதிரிகளை எல்லாம் நாங்கள் வணங்கவில்லையே என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், அலைஸ யுஹர்ரிமூன மா அஹல்லல்லாஹ் வ யுஹிப்புன மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலாலாக்கவில்லையா? அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவர்கள் விலக்கி வைக்கவில்லையா என்றெல்லாம் கேட்டபோது ஆம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தில்க இபாதத்துஹும், மனிதர்கள் உருவாக்குகிற சட்டங்களை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவர்களுக்கு வணங்கி விட்டதாகத்தான் அர்த்தம். எனவே வழிநெடுக திருக்குர்ஆனில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் சட்டங்களை விட்டுவிட்டு மனிதர்கள் உருவாக்குகிற சட்டங்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை குறித்து குர்ஆன் சாடுகிறது, அல்லாஹ் அவர்களை குறித்து கண்டனம் தெரிவிக்கின்றான். திருக்குர்ஆனின் வழிநெடுகிலும் இதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சட்டங்கள் யாருடைய திருத்தங்களுக்கும் தேவையில்லாது. இங்கே அத்தனையும் கண்ணாடி ஒரு தெளிவாடு. 1400 வருஷ தொடர்ச்சியான இந்த ஷரியத்தினுடைய நடைமுறை தான் இதற்கான மிகப்பெரிய சான்று. சட்டமாற்றம் முயற்சிகள் நடக்கிறது, எல்லா காலத்திலும் நடந்தது, ஒரு காலத்தில் எகிப்தில் நடந்தது, துருக்கியில் நடந்தது, ஏன் இந்தியாவில் மகராய பேரரசில் நடந்தது, நிறைய நடந்தது. சட்டமாற்றத்திற்கு
பேர், நூறு பேரை உறுப்பினராக கொண்டிருக்கிற ஒரு மதத்தவர்கள் கூட தங்களின் சட்டங்களை திருத்துவதை ஏற்க மாட்டார்கள். நூறு பேர் மட்டும் அவர்களே ஏற்க மாட்டார்கள் என்கிற போது, கோடிக்கணக்கான பேரை கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு சரியா, அது மாற்றத்தை எப்படி ஏற்கும்? அரசாங்கம் அந்த சட்ட திருத்த வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடுகிறது. தன்னுடைய அதிகார பலத்தால், பெரும்பான்மை பலத்தால் இதை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். கடந்த காலங்களில் பல்வேறு அரசர்களும் மன்னர்களும் பல்வேறு இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களும் இது போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்துக் கொண்ட போது அவர்கள் அடைந்த தோல்வி ஒன்று மட்டுமே இவர்களுக்கு போதும். 1980களில் ஷாபானு என்ற பெண்ணின் மூலமாக குறுக்கு வழியாக வந்தவர்கள் 2018 சாயிராபாலு என்ற பெண்ணின் வழியாக வந்திருக்கிறார்கள். வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்போதும் சட்ட மாற்றம் முன்வைக்கப்பட்டது, இப்போதும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். 1980களில் ஷாபானு வழக்கு ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களினுடைய ஒருமித்த குரலால் முறியடிக்கப்பட்டது. இந்த வழக்கு முஸ்லிம்களுக்கோ அவர்களின் சட்டத்திற்கோ அவர்கள் உயிரினும் மேலாக கருதுகிற குர்ஆன் ஹதீஸுக்கோ எதிர்ப்பு இல்லாமல் அந்த சட்டம் முடங்கி போனது. இப்போதும் கணவனால் தலாக் விடப்பட்ட சாயிதா பாலு நீதிமன்றம் படியேறுகிறார். நீதிமன்றம் தெளிவாக சொல்லுகிறது, இஸ்லாமிய சரியத்திலே இருக்கிற முத்தலாக்கு நடைமுறை நல்லதல்ல, இது குறித்து பாராளுமன்றம் முடிவெடுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு முத்தலாக்கு செல்லாது என்று தீர்ப்பளிக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கவனத்திலே கொள்ள வேண்டும், முத்தலாக்கு நடைமுறை மார்க்கத்தில் உள்ள ஒரு விவாகரத்து சட்டத்தை நீதிமன்றம் கையில் எடுத்து இது செல்லாது என்று அறிவிக்கிறது. அதாவது யாராவது ஒரு முஸ்லிம் கணவன் தன் மனைவியை முத்தலாக்கு சொல்லிவிட்டால் அது செல்லாது, இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. உடனடியாக கடந்த செப்டம்பரில் பாராளுமன்றத்தில் ஒரு அவசர சட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அவசர சட்டம் பல்வேறு குளறுபடிகளோடு மக்களவையில் கொண்டு வரப்படுகிறது. குளறுபடிகள் எக்கச்சக்கமான குளறுபடிகள், முத்தலாக் செல்லாது, ஒருவேளை யாராவது ஒரு முஸ்லிம் கணவன் விட்டுவிட்டால் அவனுக்கு 3 ஆண்டு ஜெயில் என்பது போன்ற ஏராளமான பிரிவுகளை உள்ளடக்கிய நாட்டு மக்களின் பாமரன் முதல் பண்டிதர்கள் வரை அத்தனை பேரும் விமர்சனத்திற்கு ஆளான அவசர சட்டம் செப்டம்பரில் நிறைவேறியது. ஆனால் எந்த அவசர சட்டத்திற்கும் ஆயுசு 6 மாதம் தான். 6 மாதத்திற்குள் அது மீண்டும் பெரும்பான்மையோடு ஒரு உறுதியாக நிறைவேற்றப்பட வேண்டும். 6 மாதத்திற்கு இன்னமும் 1-2 மாதம் இருக்கிற சூழ்நிலையில் அவசரகதியாக இந்த வாரம் முழுக்க பாராளுமன்றம் முத்தலாக்கால் அவதிப்பட்டிருக்கிறது. நாம் இந்த முத்தலாக்கில் இவர்கள் கொண்டு வருகிற சட்ட திருத்தத்தின் குளறுபடிகளுக்கு முன்னால் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த மார்க்கத்தில் ஒரு திருமண பந்தத்திலே இருந்து விலகிக் கொள்ளுவதற்கு ஆணுக்கு தலாக் என்கிற முறையும் பெண்ணுக்கு ஹுலா என்கிற முறையும் தெளிவாக உள்ளது. ஆண் கூட சற்று அவகாசம் எடுத்துக் கொண்டு பிரியலாம், ஒரு பெண் விருப்பப்பட்டு ஹுலா கேட்டால் அவகாசம் இல்லை, அன்றே பிரியலாம். காலையிலே பெடிஷன் கொடுக்கிற பெண்ணுக்கு மாலையிலே ஹுலா கிடைத்துவிடும். தலாக்கு கொடுக்கிற ஆண்கள் கூட ஒரு முறை தலாக்கு கொடுத்து அவனுக்கு மார்க்கம் நிறைய யோசனை சொல்லுகிறது, ஒரு 3 மாத காலம் பொறுத்து, சேருவதென்றால் சேர்ந்து கொள், இல்லாவிட்டால் அடுத்த தலாக் விடலாம் என்று ஆணுக்கு அவகாசங்களை கொடுத்த மார்க்கம் ஒரு பெண் பிரிவது என்று முடிவெடுத்தால் அவகாசமே இல்லை, காலையிலே அவர் ஹுலா என்று எடுத்தால் உடனடியாக அவளுக்கு ஹுலா கிடைக்கும். ஆண்களுக்கான தலாக் முறையும் பெண்களுக்கான ஹுலா முறையும் மிக தெளிவாக இந்த மார்க்கத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலாக்கையும் கூட குர்ஆனுடைய வழிகாட்டுதல் அவசர கதியிலே கொடுக்க வேண்டாம், அட்வைஸ் செய்து பார்க்கலாம், கண்டித்து பார்க்கலாம், இருதரப்பு பஞ்சாயத்துகள் வைத்து பார்க்கலாம், எல்லா முயற்சிகளும் தோல்வி என்கிற போது 3 தலாக் அல்ல, 1 தலாக் விடலாம், 1 தலாக் விடலாம். ஒரு 3 மாத காலத்தில் மனமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாற வாய்ப்பு உண்டு, குடும்பத்திலே நல்லது கெட்டது ஏன் இறப்புகள் வரை கூட நடக்க வாய்ப்பு உண்டு. ஒரு 3 மாதம் அவகாசம், அதற்கு பின்னாலும் சேர முடியவில்லை.
உதாரணத்துக்கு கொடுக்கலாம், கடைசியாக மூன்றாவது கொடுக்கலாம் என்றெல்லாம் தலாக்கை எப்படி தர வேண்டும் என்கிற அற்புதமான பாடம் திருக்குறானில் வரையறுக்கப்பட்டிருந்தார். படிப்படியாக விடுவதில் தொடங்கி அத்தனை செய்திகளும் மிக தெளிவாக திருக்குறானில் கூறப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய அவையில், அவர்களுடைய சமூகத்தில் வந்த நிறைய குடும்ப பிரச்சனைகள் சேர்த்து வைத்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள், பிரித்து வைத்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள், பிரிப்பதற்கான கால அவகாசம் தந்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மிகச்சரியாக குடும்பவியல் கூறுகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அவைகளில் தெளிவாக கிடைக்கிறது. தெளிவாக சொல்ல போனால் முழுமையான ஆன்மீகத்தை பேசிய நாட்களை விட சுமூகமான குடும்ப வாழ்க்கைக்கு பெருமானார் பேசிய நாட்கள் அதிகம், பேசிய நாட்கள் அதிகம். குர்ஆனிலும் கூட தொழுகை, ஜகாத், ஹஜ் போன்ற முழுமையான ஆன்மீகத்தை பேசுகிற ஆயத்துக்களை விட குடும்பம் சம்பந்தமான ஆயத்துகள் தான் அதிகம். வேறு வார்த்தையில் இப்படி சொல்லலாம், ஒரு குடும்பவியலை, ஒரு ஃபேமிலி லைஃபை பற்றி குர்ஆன் பேசிய அளவுக்கு எந்த தலைப்பையும் பேசவில்லை. அரசியலோ ஆன்மீகமோ எந்த தலைப்புகளையும் பேசவில்லை. குடும்பவியல் அவ்வளவு தூரம் அலசப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய குடும்பவியலில் இன்னொருத்தருடைய அட்வைஸ் முஸ்லிம்களுக்கு தேவையில்லை என்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கை சட்டம் நிறைவாக இருக்கிறது. ஆனாலும் எந்த வழியாகவாவது நுழைந்து இஸ்லாமிய சட்டங்களில் இருந்து முதலில் முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டா, குதர்க்கமான அந்த திட்டத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இந்த சட்ட முன்மொழிவுகள் எல்லாம் கடந்த 6 மாதமாக முத்தலாக்கு சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. படித்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், நீதிபதிகள், எம்எல்ஏ, எம்பிக்கள் யாரும் தேவையில்லை. ஒரு கிராமத்தானை கூப்பிட்டு இன்றைக்கு பார்லிமெண்டில் கொண்டு வரப்படுகிற முத்தலாக்கு சட்டத்தை விளக்கினால் அவன் காரை சுற்றி விடுவான், ஒரு கிராமத்தான் சுற்றி விடுவான். அந்த அளவிற்கு ஏறத்தால் நிறைய குளறுபடிகள் நிறைந்திருக்கிறது. அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக முஸ்லிம்களின் நலன்களில் அக்கறை செலுத்துகிற வாரியம் 16 கேள்விகளை மத்திய அரசுக்கு தந்திருக்கிறது. 16 கேள்விகள் ஆல் இந்தியா முஸ்லிம் பரிசல் எல்லாம் உங்கள் சட்டத்திலே இருக்கிற குளறுபடி இதெல்லாம் இது சரி செய்யப்படுமா என்று 16 இல் 1 மட்டும் திருத்தத்திற்குள்ளாக இருக்கிறது ஒழிய 15 குளறுபடிகள் யாருக்கும் கேட்டாலும் இந்த சட்டத்தினுடைய கோமாளித்தனம் தெரிந்து போய்விடும். ஒரு கற்பனை, முஸ்லிம் பர்சன் எல்லாம் போட்டு தந்திருக்கிற அந்த குளறுபடிகளில் ஒரு 2-3 மாற்றம் உங்களுக்கு வருது. ஒரு பெண் புகார் கொடுக்கிறார், அவ புருஷன் முத்தலாக்கு கொடுத்து விட்டார். காவல் நிலையத்திற்கு வருகிறாள், வந்து அவர் சொல்லுவார், என் புருஷன் என்னை முத்தலாக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு நீதி வேண்டும். காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவார் தெரியுமா, உன் புருஷன் கொடுத்த முத்தலாக்கு செல்லாது, காரணம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு முத்தலாக்கு செல்லாதுன்னு, நீ கணவன் மனைவி தான் போ என்று சொல்லிவிட்டு புருஷனை கொடுத்து நீ 3 வருஷம் ஜெயிலுக்கு போ. அவர்கள் கணவன் மனைவி தான், முத்தலாக்கு செல்லாதாம், செல்லாது என்றால் கணவன் மனைவியாக தொடர்கிறார்கள் என்ற அர்த்தம். கணவன் மனைவியாக தொடர்கிறார்கள், புருஷனை மட்டும் கூப்பிட்டு நீ முத்தலாக்குன்னு சொன்னையா இல்லையா, அதனால 3 வருஷம் ஜெயிலுக்கு போ. சரி, அவ ஜெயிலுக்கு போயிட்டா இவன் மறுமணம் செய்யலாம், செய்ய முடியாது, காரணம் அவன் இன்னமும் மனைவி. உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது அவன் மனைவி, மனைவி எப்படி மறுமணம் செய்ய முடியும், தலாக்கே ஆகல, தலாக்கே ஆகலன்னா அவன் கல்யாணம் பண்ண முடியாது, அவளுக்கான மறுமணம் அங்கே மறுக்கப்படுகிறது. அவ வந்து நடு ரோட்டில் குழந்தைகளோடு நிற்கணும். இந்த 3 வருஷ காலம் அரசு ஏதாவது உதவி தருவான்னா தராது. 3 வருஷ காலம் யார் செய்வான்னு தெரியாது. மொத்தத்தில் முஸ்லிம் பெண்ணை அனாதையாக்குகிற சட்டமே தவிர முஸ்லிம் பெண் பாதுகாப்பு சட்டம் அல்ல. பார்லிமெண்ட்ல திரும்ப திரும்ப மத்திய அமைச்சர்கள் என்ன முழங்குகிறார்கள் தெரியுமா, இஸ்லாமிய பெண்கள் மீதான கரிசனம் என்கிறார்கள். என்ன கரிசனம், புருஷனை கூட்டி கொண்டு போய்விட்டீர்கள், சரி தலாக் ஆகிவிட்டது என்றாவது சொன்னால் அடுத்த திருமணத்தை நோக்கி, வாழ்வை நோக்கி நகரலாம், இல்லை தலாக் செல்லாது எனவே நீ கணவன் மனைவி என்கிறார். கணவன் சிறையில், இவள் நடுத்தரு, குழந்தைகளோடு நடுத்தரு, 3 வருஷம் அவர் ஜீவனாம்சத்திற்கு ஒன்றும் வழி இல்லை. சரி,
மூணு வருஷம் கழித்து திரும்பி வருகிற கணவன், தன் மீது புகார் கொடுத்த மனைவியோடு போய் அன்போடு கொஞ்சம் விளையாடுவான். அவன் சத்தியமாக அவன் அந்த பக்கம் போக மாட்டான். அவன் அந்த பக்கம் போகவில்லை என்கிற போது அதுக்கான ஏதாவது இருக்கா? ஒண்ணு கிடையாது. மூணு வருஷம் ஜெயில் முடிச்சு நீங்க போகலாம், நீங்க போகலாம். அவன் பழைய பழைய மனைவியிடம் போக மாட்டான். இப்போ குழந்தைகளோடு ஒரு முஸ்லிம் பெண் தெருவில் நிற்கிறாள். அவள் ஒண்ணு பிச்சை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் தவறான வழிகளுக்கு போக வேண்டும். அவள் ஏதாவது பரம்பரை பணக்காரியாக இருந்தால் ஆண் துணை இல்லாமலேயே தன் எல்லா உணர்வுகளையும் அடக்கிக் கொண்டு அவள் கபருக்கு போகும் வரை காலம் கடத்த வேண்டும். இப்படி ஒரு கூமட்டத்தனமான சட்டம், 16 கேள்விகள் தனியார் சட்ட வாரியம் தருவதில் இதெல்லாம் இருக்கு. தலாக செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், கணவன் மனைவின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற என்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் இல்லை. மொத்தத்தில் நாம் முஸ்லிம்களின் சட்டத்திலே கை வைத்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு சட்டத்திலே ஆட்டிவிட்டால் அடுத்தடுத்த சட்டங்களை ஈஸியாக கை வைக்க முடியும் என்று ஏற்கனவே முறையில்லாமல் சில ஆண்கள் தலாக்கு கொடுப்பார்களா இல்லையா? அந்த மாதிரி உள்ள பெண்களை, அவர்களின் வாக்குகளை, அவர்களின் பரிதாபங்களை, இவற்றை மையமாக வைத்துக் கொண்டு இவ்வளவு உடன்படிகள் நிறைந்த அந்த சட்டத்தை அவர் மறுமணமும் செய்ய முடியாமல் மறுக்கிற, அவரை அனாதையாக்குகிற ஒரு சட்டத்தை தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த மெஜாரிட்டி அல்ல, பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு நபர் கூட எதிர்கட்சி இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி வந்து அந்த ஆட்சி தீர்மானமாக சொன்னாலும், மக்களவை, மாநிலங்களவை, உச்சநீதிமன்றம் எல்லாம் சொன்னாலும், முஸ்லிம்களை பொறுத்தவரை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை ஏற்க மாட்டார்கள். இது தெரியும் எல்லா காலத்திலும். கடந்த காலங்களில் இப்படி சட்ட மாற்றத்திற்கு வித்திட்டவர்களின் முகவரி என்ன என்று போய் தேடுங்கள். துருக்கியில அந்த கமால் அத்தாத்துருக்கு எங்க போனார் என்று போய் தேடி பாருங்கள். அவருடைய கபறுகளின் விளாசம் கூட இந்த உலகத்திற்கு கிடையாது. முகலாய சக்கரவர்த்தி அக்பர் அவன் எங்க போனான் என்று பாருங்கள். அவன் கொண்டு வந்த சட்டம் எங்க என்று பாருங்கள். இஸ்லாமிய சட்ட மாற்றத்திற்காக வேண்டி துணித்தவர்களும் குரல் கொடுத்தவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் காலத்தால் அவர்கள் அடித்து செல்லப்பட்டார்கள். அவர்களும் இல்லை, அவர்கள் கொண்டு வந்த எந்த சட்ட மாற்றங்களும் இல்லை. இந்தியாவிலே இருக்கிற இத்தனை கோடி மக்களும் சேர்ந்து உங்கள் வேத புத்தகத்தில் நான் மாற்றம் செய்கிறேன், நீ மாறிக்கொள் என்று ஒரு நாட்டினுடைய தலைவன் சொல்லுவதை கேட்பதற்கு கோடி பேர்களும் உட்கார்ந்தார்கள். நீங்க எவ்வளவு பெரிய மெஜாரிட்டி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பச்சையாக ஜனநாயகத்தை பற்றி அதிகம் பேசுபவர்கள், மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உலகத்தில் இந்த நாட்டை காட்டிக் கொள்பவர்கள், இத்தனை பேர் வாழ்கிற நாட்டில் எவ்வளவு பெரிய முரண்பாடு பேசுகிறார்கள். சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க சொல்லுகிறது உச்ச நீதிமன்றம். மீறுவோம் என்கிறார்கள். மட்டுமல்ல, இது எங்கள் மனசாட்சி சம்பந்தப்பட்டது, எங்களின் ஆத்ம ஞானம் சம்பந்தப்பட்டது, இதில் கோர்ட் உள்ள வரக்கூடாது என்கிறார்கள். முத்தலாக்கு எதில் சம்பந்தப்பட்டது? முத்தலாக்கில் மட்டும் கோர்ட் உள்ளே போகலாம், சட்டம் இயற்றலாம், செல்லுபடியாக தலாக்கை கூட செல்லாது என்று அறிவிக்கலாம். ஆனால் அவர்களுடைய மதவழிபாட்டு விஷயத்தில் தலையிடுகிற போது மட்டும் இந்த நாட்டில் நன்கு நினைவில் வைக்க வேண்டும். எந்த அரசு துறையானாலும் உச்ச நீதிமன்றத்தை மீறுவோம் என்று எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் முஸ்லிம்கள் உரத்து சொல்லவில்லை. ஆனால் தொடர்ந்து சொல்லுபவர்கள் யார் என்று தெரியும். பாபரி மஸ்ஜித் கட்ட வேண்டாம் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் எங்கள் மனசாட்சிப்படி கட்டுவோம், மீறுவோம். ஒரு தீர்ப்பு வருவதற்கு முன்னாலேயே வந்தால் அந்த தீர்ப்பை மீறுவோம் என்று நாட்டினுடைய அமைப்புகள் சில சொல்லுகிறது. சபரிமலை விஷயத்திலும் அப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் மீறுவோம், மீறுகிறார்கள் என்று. முத்தலாக் விஷயத்தில் மாத்திரம் கோர்ட்டை அனுமதிப்பார்களா, சட்டத்தை அனுமதிப்பார்களா? இஸ்லாமிய சட்டங்களை கை வைக்கிற விஷயத்தில் கோர்ட் பொதுவாக நல்லாகவே அவமானப்படுத்தி விட்டார்கள் என்னவோ. கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட 2018 தீர்ப்புகள்ல ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம் கை வைத்தது தலாக். அது கை வைத்ததாலோ என்னவோ பொதுமக்கள் காரி துப்புகிற அளவுக்கு அடுத்தடுத்த தீர்ப்பு எல்லாம் வந்தது. ஆர்டிகல் 377 தன்பாலின ஈர்ப்பு என்பது குற்றம் அல்ல என்று தீர்ப்பு வழங்கினார்கள். ஆணோடு ஆண் வாழ்க்கையும் பெண்ணோடு பெண் வாழ்க்கையும் அதை குற்றம் என்று கருதி கொண்டிருக்கிற சட்டப்பிரிவை நீக்கி உத்தரவிட்டார்கள். உலகம் காரி துப்பியது. 497
நர்ஸ், ஒரு பெண் அங்கே இருக்கிற மருத்துவர் தன்னை கட்டுப்படுத்தி விட்டார் என்று கோர்ட்டை நாட பல்வேறு விஷயங்களையும் விசாரித்து விட்டு இதற்கு முன்பும் இருவரும் மனம் திரும்பி பழகியதால் இப்போது உள்ளதை கட்டுப்படிப்பாக ஏற்க முடியாது என்று தீர்ப்பு எழுதிவிட்டு அந்த தீர்ப்பினுடைய பின் இணைப்பில் தான் இதை எழுதுகிறார்கள். என்னது? மனம் திரும்பி திருமணமான வேறு ஒரு பெண் வேறு ஒரு ஆண் ரெண்டு பேரும் சேர்த்துக் கொள்வது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல என்று தீர்ப்பு எழுதினார்கள். தலாக்களை கைவச்சதுக்கு பின்னாடிதான் மானங்கிட்ட தீர்ப்பெல்லாம் வரிசையாக வந்தது. இப்போது என்ன ஆனது என்றால் இவர்கள் தீர்ப்பை படித்தான் என்று பப்ளிக் பேசுகிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அல்லாஹ்வாக ஏற்படுத்தி விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து இஸ்லாமிய சட்டத்தை மாற்றுகிற விஷயத்தில் இவ்வளவு கட்சிகளின் எதிர்ப்பு, அமைப்புகளின் எதிர்ப்பு, இவ்வளவுக்கு மத்தியில் மீறி நாங்கள் செய்வோம் என்று இறங்குகிறார்கள். முத்தராஜனுடைய விவாதத்தின் போது பேசியவர்கள் நிறைய பேர், பீகாரை சேர்ந்த ஒரு பெண் எம்பி பேசிய பேச்சு அற்புதமான, பார்லிமெண்ட்டிலே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை வைத்துக் கொண்டு குளறுபடி சட்டத்திற்கு கையொப்பமிட்டவர்களை வைத்துக் கொண்டு அந்த பெண் எம்பி பேசுகிறார், முத்தராஜ் விவாதத்திற்காக நான் குர்ஆனை படித்தேன், குர்ஆனிலே தலாக் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று படித்தேன், இந்த ரிபோர்ட்ல இந்த விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நான் படித்தேன், படித்த பிறகுதான் எனக்கு தெளிவானது குர்ஆன் சொல்லுகிற தலாக்கு சட்டத்தை இந்தியா முழுவதும் வைக்க வேண்டும். பேசுவது பார்லிமெண்ட்ல எவ்வளவு பெரிய இது ஒரு அதிர்ச்சி தோல்வி தெரியுமா? சட்டத்தை தலாக்குடைய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லுபவர்களை வைத்துக் கொண்டு அதுவும் வேறு சமயத்தை சார்ந்த முஸ்லிம் பெண் எம்பி அல்ல, முஸ்லிம் பெண் எம்பி அல்ல, சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு பெண் எம்பி, குர்ஆனை நான் படித்தேன் அது தெளிவாக இருக்கிறது, அந்த சட்டம் நாட்டுக்கே வைக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது அந்த பெண் எம்பி பேசிய இரண்டாவது அம்சம், எதற்காக இந்த சட்டம் கொண்டு வருகிறீர்கள்? கணக்கெடுப்பை பார்க்கிற போது இந்தியாவிலே தலாக் என்பது முஸ்லிம் சமுதாயத்தில் தான் குறைவு, குறைவாக தலாக் நடக்கிற ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் ஏன் இப்படி அவசர சட்டம் இப்படி எல்லாம் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்கிறார். இது கேள்வி ரெண்டு. அவர் பேசிய நாலு பாயிண்ட்ல மூணாவது விஷயம், ஒரு பெரிய 25 கோடி மக்கள் வாழ்கிற ஒரு சட்டத்திலே கை வைக்கிறீர்கள், அந்த சட்டத்தின் மார்க்க அறிஞர்களோடு நீங்கள் எப்போது ஆலோசனை நடத்தினீர்கள்? இது கேள்வி நம்பர் 3. எதற்கும் எந்த அமைச்சரிடமும் பதிலில்லை, மாற்றுவோம் என்பதை தவிர. நாலாவது கேள்வி, இதன் மூலமாக இந்தியாவின் முஸ்லிம்களுக்கு இந்த சட்ட மாற்றத்தை சாத்தியப்படுத்துவதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்திய மக்களுக்கு உங்கள் செய்தி என்ன? உங்கள் மதத்தை கை வைப்போம் என்கிறீர்களா, மாற்றுவோம் என்கிறீர்களா, உங்கள் மதத்தில் எப்படி வேண்டுமானாலும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்கிறீர்களா? வரிசையாக கேள்விகள். அந்த பெண் எம்பியினுடைய எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது, நாங்கள் மாற்றுவோம் என்பதை தவிர. ஒரு அடம் பிடிக்கிற குழந்தையின் பிடிவாதத்தில் பார்லிமெண்ட் முத்தராக் விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை, பத்திரிகைகளையும் மீடியாக்களையும் திறந்து பார்க்கிற முஸ்லிம்களை பொறுத்தவரை இது ஒரு 10 to 11 ஒரு செய்தி. ஏன்னா சத்தியமாக தெரியும், முன்னால் சட்டத்தை மாற்ற முடியாது. அப்படி ஒரு மாற்றத்திற்கு குர்ஆன் ஹதீஸினுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு எவரும் இந்த உலகத்தில் இன்னமும் பிறக்கவில்லை, கியாமத்து வரை அது நடக்காது. நாங்கள் 1400 இந்த சட்டத்தில் வெற்றி கண்டிருக்கிறோம். உன்னுடைய எத்தனை சட்டங்களை மாற்றி இருக்கிறீர்கள்? 3 ஆண்டுகளுக்குள்ளாக, 4 ஆண்டுகளுக்குள்ளாக சட்ட மாற்றம் என்பது உங்களுக்கு சாதாரணம், எங்களுக்கு அது உயிரினும் மேலான ஷரியத்தின் விஷயம். அதனாலே ஷரியத்தின் மீது பிடிவாதமாக இருக்கிற முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 2 வேலை இருக்கிறது. இந்த அரசோ சட்டமோ இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய தேவையில்லை. வெகு விரைவிலே நாட்டு மக்கள் பதில் சொல்லுவார்கள். நாட்டு மக்களின் முஸ்லிம்கள் அல்ல, ஆய்வுகள் தருகிற தகவல் படி இந்த மத்திய அரசின் மீது முஸ்லிம்களை விட மற்றவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் பதில் தரட்டும். நம்மை பொறுத்தவரை தலாக்கு மீண்டும் மீண்டும் சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிற காரணத்தால் முக்கியமான 2 வேலைகள் செய்தாக வேண்டும், சமுதாயத்திற்கு சொல்லியாக வேண்டும். ஒன்று, வழக்கம் போல் இதுவரை இருந்தது போலல்லாமல் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்குமான கவுன்சிலிங் கட்டாயம் தரப்பட வேண்டும். பெருகி வரும் விவாகரத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாய் அல்லது அவைகளை குறைக்கும் விதமாய் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருமணத்திற்கு முன்னாலே திருமண வாழ்வை குறித்தும் விவாகரத்து
சட்டங்களை குறித்த தெளிவையும் அவர்களுக்கு தந்தே ஆக வேண்டும். இதை எல்லா ஜமாத்துகள், அமைப்புகள், இஸ்லாமிய கட்சிகள், இயக்கங்கள் எல்லாரும் பாரபட்சமற்ற செய்தி ஆக வேண்டும். இரண்டாவது செய்தி, திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் காதில் ஊதப்பட வேண்டிய ஒரு சங்கு, ஒரு செய்தி என்னவென்றால், மனைவியை பிரிய ஒரு தலாக்கு போதும், மூன்று தேவை. மூன்று என்பது ஒரு ஆப்ஷனல், அது பின்னாலே ஒரு சலுகையா. ஒரு தலாக்கு போதும், மனைவியை நிரந்தரமாக பிரியலாம். நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஒண்ணு கொடுத்தா பிரிய முடியாது போல தெரியுது, மூணு கொடுத்தா தான் பிரியணும் போல தெரியுது, ஒண்ணு கொடுத்தா திரும்ப வீட்டுக்கு வந்துருவாளோ என்னவோ என்றெல்லாம் பயந்து கொண்டு கொடுக்கிறார்கள். ஒரே ஒரு தலாக்கு போதும், முழுமையா மனைவியை பிரிந்தரலாம். அவள் கணவன் அல்ல, இவள் மனைவி அல்ல. ஒரு தலாக்கு விட்டு கரெக்டா மூணு மாசம், 90 நாள் அந்த பெண்ணுக்கான 3 மாத விடாய், அவ்வளவுதான். இவன் கணவன் அல்ல, அவள் மனைவி அல்ல. இவர்கள் ரெண்டு பேரும் இடையிலே சேர்வதென்றால் சேர்த்து கொள்ளலாம், தலாக்கு செல்லாமல் போகும், சேர்த்து கொள்ளலாம். சேரவில்லை என்றால் 3 மாதத்தில் கணவன் வேறு, மனைவி வேறு. எனவே ஒரே தலாக்கிலே மனைவியை பிரிய முடியும் என்கிற செய்தியை முஸ்லிம்களின் காதுகளுக்கு உரத்து சொல்ல வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. மற்றபடி சட்ட மாற்றத்திற்காக வேண்டி சட்டமார்க்கம் நடத்துகிற இன்றைய ஆட்சியாளர்களை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் ரசூலின் சட்டத்தை, ஷரியத்தை எங்களை உயிரை கொடுத்தாவது பாதுகாப்போமே தவிர எந்த காலத்திலும் அதை விட்டுத்தர மாட்டோம் என்பதை மாத்திரம் முஸ்லிம்களின் குரலாக அரசு சார்ந்தவர்களுக்கு சொல்லுகிறோம். எல்லாம் வந்த இறைவன் இதே நாட்டில் எங்களின் மானமான ஷரியத்தோடு நாங்கள் வாழுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அபி வஹா ஃபர்ஜ் அஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.